இன்றைய தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து அதிமுகவினுடைய இலக்கிய அணி செயலாளர் திரு வைகை செல்வன் அவர்களோடு ஒரு கலந்துரையாடலில் இணைய இருக்கிறோம் ஐயா வணக்கம் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னவர் அண்ணா அவருடைய வழிவந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்குள்ளும் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கண்ணியம் பொருந்திய ஒரு சபையில் ஒரு அறுவறுத்தக்க வகையில் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க அதுவும் ஒரு கல்வித்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு ஊராக இருக்குது இதை அதிமுகவில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இல்லை சட்டமன்றம் என்பது ஒரு ஜனநாயக மாண்பை காப்பாற்றுகின்ற இடம் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார் வெளி பொது வெளியில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் கடமை கன்னியம் கட்டுப்பாடு என்ற இலக்கணத்தை வகுத்து தந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள் அல்லவா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று புலகாங்கிதம் அடைந்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற தலைவர் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை வகுத்து தந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் எப்போது கைப்பற்றி கொண்டதோ அப்போதில் இருந்து அந்த தரம் தாழ்ந்த அரசியல் என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டு விட்டது அதனுடைய அடிப்படையில் தற்போது இருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது பேசியிருக்கிற உயர்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை கண்டித்தாரா என்பது இதுவரை இல்லை ஒரு சபை மாண்பை காப்பாற்ற வேண்டிய சட்டப்பேரவைத் தலைவர் இந்த வார்த்தைகளே இந்த சொற்களை இந்த தரம் தாழ்ந்த வார்த்தைகளை எல்லாம் அவை குறிப்பு அவை குறிப்பிலிருந்து நீக்கினாரா என்று சொன்னால் இல்லை ஆனால் இது குறித்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் திரு பொன்முடி அவர்கள் ஒக்காரியா அப்படின்னு ஒருத்தான் ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப கோபமா ஒரு ஆவேசமா இருக்கு அந்த வார்த்தையை எல்லாரும் நம்ம தவிர மற்றவங்களாம் அடிமைகள் என்று ஆண்டான அடிமைத்தனத்தை காட்டியிருப்பதை போல இது இருக்கிறது வெக்கக்கேடாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு கேள்வி சார் இப்போ இது முதல் முறை அல்ல ஏற்கனவே முன்னாடியே ஒரு அமைச்சர் பேசும்போது இதே மாதிரி ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு ஒக்காரடா அப்படின்னு சொல்லி சொல்லி பெரிய கருப்பு இப்போ இது வந்து ஒரு சட்டப்பேரவையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கும் போது ஒருவர் இந்த மாதிரியான விதிமுறைகளில் ஈடுபடுறார் அப்படின்னா ஒரு சபாநாயகரோ இல்லை முதலமைச்சரோ நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற ஒரு அதாவது தனிப்பட்ட முறையில் கூட ஒரு பொது வெளியில் கூட தனிப்பட்ட முறையில் கூட தான் அது கண்டிச்சிருந்தால் இரண்டாவது முறையாக இந்த சம்பவம் நடந்திருக்காது இது அவருக்கான பொறுப்பையும் அவர் நிச்சயமா அவர் கண்டிக்கணும் ஏற்கனவே வந்து இவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது தான் நான் சொல்ல வந்தேன் என்னென்னா அம்மாவோர்கள் இருக்கிறபோது எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற போது சேலையை பிடித்து இடித்தவர்கள் அவருடைய முடியை பிடித்து இழுத்தவர்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை அர்ச்சனை செய்தவர்கள் எல்லாம் அந்த சட்டமன்றத்தில் இன்னும் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுடைய தொடர்ந்து ஒரு இன்னைக்கு அந்த அந்த அவங்க தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அவங்களுடைய நடத்தை பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து பெரிய கருப்பன் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் உக்காரிடான்னு ஒரு மாண்முக சட்டமன்ற உறுப்பினரை சொல்கிறாரு இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் உக்காரியா அப்படின்னு சொல்கிறாரு இப்படி எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு கூட மக்கள் பணிக்காக அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் பொறுமையாக இருக்காங்க அது மாத்திரமில்லை இன்றைக்கி வந்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஜல்லிக்கட்டு நாயகன்னு சொல்லியிருக்காரு ஜல்லிக்கட்டு நாயகன்னு சொன்னோடனே அவர் எத்தனை காலையை அடக்கினாருன்னு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கேட்குறாரு இப்போ தளபதினு சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினு அவர் எத்தனை போருக்கு போனார் எத்தனை நாட்டை பிடிச்சார் கத்தியாக பிடிக்காவது தெரியுமான்னு நாங்கள் கேட்போம்ல இது இது மாதிரியான ஒரு ஒரு திறந்தாழ்ந்த அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் திமுக என்று வழியில திமுக பேச முடியாதவைகளையும் இல்ல அதிமுக விமர்சிக்க அவங்க கூச்சப்படுற தயக்கப்படுற விஷயங்களையும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சி குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை வச்சு அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஐயா இதை நீங்க நிச்சயமாக இப்போ செல்வ பிறந்தகை அங்கே பேசினார் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்புறம் அம்மாவை பற்றி அங்கே அவதூறாக பேசினாரு அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு சொல்றதுக்கு போராடினாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா மைக்கை கட் பண்ணுறாங்க நேரடி லைவில் கொடுத்தா லைவில் அதை கட் பண்ணுறாங்க இப்படி பல்வேறு இடையூறுகளை செஞ்சிட்டு இருக்காங்க அஇஅதிமுக மக்கள் பணியாற்றுது மக்களிடத்தில் இருக்க செய்திகள் கொண்டு போகுது அப்படிங்கிறது எந்த ஊடகமும் சொல்லலை இன்னைக்கு புதிய தலைமுறை இருக்கிறாரு கார்த்திகை செல்வன் இருக்கார் பல்வேறு விவாதங்களை வைக்கிறாரு இந்த செய்தியை ஒரு விவாதம் ஆக்குவாரா உக்காரியான்னு சொல்றது ஜல்லிக்கட்டு நாயகன்னு சொன்னது இப்போ தளபதி ஜல்லிக்கட்டு நாயகன் ஒரு விவாதம் வைப்பாரா தந்தியில் வைப்பாங்களா இது எந்த ஊடகமும் சொல்ல பயப்படுது ஊடகங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வேதனை இப்போது விசாரணை கைதி ஒரு மரணம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போது இது எந்த ஊடகமுமே இதை ஒரு தலைப்பா கூட எடுக்கல ஒரு சின்ன விஷயம் இதை விவரங்கள் கூட சொல்லல மட்டும் மட்டும்தான் அதற்கான முழு விவரங்களையும் ஆதாரத்தோட மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு திருவண்ணாமலையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு விசாரணை கைதி வந்து கூப்பிட்டு போய் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்க பையன் அவனும் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா கேட்டிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துருப்போன்றாங்க சாதாரண ஒரு கிராமத்து மக்கள் திடீர்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்கே போவாங்க ஆக பட்ட பகலில் இது போன்ற அப்பட்டமான ஒரு சம்பவம் நடக்குது இது சட்ட ஒழுங்கு சரிஞ்சு போயிடுச்சு இப்படி வந்து தேர் வந்து வந்து தேருக்கு விடணும்னா அந்த ஒரு பவனி வரணுன்னா கோயில் தேர் வருதுன்னா அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் பின்பற்றாதனால்தான் இன்றைக்கி தீ பிடிச்சி பதினோரு பேர் மேலே உயிரிழந்தாங்க ஒரு 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 ச விதி ஒரு சட்டத்தை எப்படி மதிக்கணும் எப்படி விதியை நம்ம ஒரு கட்டுப்பாடு இல்ல இந்த சட்டம் ஒழுங்குன்னு எனக்கு கேள்வி சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற டிஜிபி வந்து போட்டோஷூட் நடத்துறாரு ஆமா முதல்வரும் கூட தனிப்பட்ட முறையில போட்டோஷூட் நடத்துறாரு ஒரு விளம்பர அரசியலை இவங்க எவ்வளவு தூரம் முன்னெடுத்து எவ்வளவு தூரம் அந்த பொய்களையே சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றணும் கலந்து அதை தரேன் அதை தரேன்னு சொல்லி பொய்யான தேர்தல் அறிக்கை சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கு பாயாசம் குடுத்துட்டாங்க சொன்னா நிறைவேற்றுணுமான்ற பதிலா அவங்க குடுத்து குடுத்துட்டாங்க பாயாசம் கடைசியில தான் வரும் முதல்ல போடுவோம்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் சட்டப்பேரவையிலேயே சொன்னாரு இந்த பாய்க்குமே பாயாசமாய்யா இல்ல அதுக்கு முன்னாடி கூட்டு பொறிகள் எல்லாமே இல்ல இந்த பாயாசத்தை அவங்க தேர்தல் போது சொல்லியிருக்கணும் அப்பதான மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆயிரம் ரூபா தரேன்னாங்க அதுக்கு தரேன் இது தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் தரலையே இன்னைக்கு வந்து இப்போ இருபத்தி நாலு பொருள் தரேன்னு சொல்லி கூ பதினாலு பொருளுக்கு மேலே அதிலே நிறைய ஊழல் நடந்திருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் குளறுபடி ஒரு அந்த அத்துமீறல் சட்டம் ஒழுங்கு ச சந்தி சிரிக்குது தன்னுடைய கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு ஏன் ஊடகங்களை பற்றி சொன்னீங்க எந்த விஷயங்களுமே நெகட்டிவ் கருத்துக்கள் எதுவுமே ஊடகங்கள் விவாதிக்கிறது இல்லை ஆளுங்கட்சியை பார்த்து பயப்படுதுன்னு சொன்னீங்க எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் பேசுகிற அந்த காணொலியை கூட அவங்க ஒளிபரப்புறதில்லை அந்த உடனே அந்த இணைப்பு துண்டிக்கப்படுது அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தெரியுது இதை நீங்கள் எப்படி பார்க்கல எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கருத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த உடனே அவர் பேச ஆரம்பித்த உடனே எல்லா லைவும் கட்டாயிரு இப்போ இதே இது வந்து முதலமைச்சர் பேசுகிற போது இல்லை அமைச்சர்கள் பேசுகிற போது லைவில் போயிட்டு இருக்குது தலைவர் தலைவர் தலைவரும் மற்ற யார் பேசுனாலும் அது லைவில் காட்டுறதே இல்லை இது வந்து இது ஜனநாயகத்துக்கு புறம்பானது மக்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் ஆளுங்கட்சி எப்படியோ ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி தான் ஒரு எதிர்கட்சியினுடைய தலையாய கடமை அதான் மக்களிடத்தில் சொல்லும் ஆளுங்கட்சி நல்ல முறையில் ஆட்சி செய்யும் இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் வழிவகுத்து பல்வேறு பிரச்சனைகளை முன்வைக்கிறாரு இன்னைக்கு வந்து மின்சார தடை ஏற்படுகிறது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரிஞ்சு போச்சு இன்னைக்கு தேர் வந்து இப்போ ஒரு வரும் பதினோரு பேர் இறந்துட்டாங்க சித்திரை திருவிழாவில் ரெண்டு பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது தொடர்ந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து அத்திவரதர் நிகழ்ச்சி நடந்தது ஐம்பது லட்சம் பேர் காஞ்சிபுரத்தில் வந்தாங்க எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவம் நடந்ததா அண்ணாதிமுக ஆட்சியில் இல்லையே அப்படிங்கிறது புள்ளிவரத்தோடு சொன்னால் அதை கட் பண்ணிடுறாங்க இது நல்லதில்லை ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கிற பத்திரிகைகளும் ஊடகங்களும் பொதுத்தன்மையோடு செயல்படணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை லாக் அப் டெத்தை சொன்னீங்க சொன்னீங்கய்யா இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது மிக பெரிதுபடுத்தப்பட்டது ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் யார் யாரோ பேசுனாங்க என்னென்னமோ திருச்சு கருத்துக்கள் சொன்னாங்க அதை அரசு உரிய கவனம் செலுத்தி அதற்கான தீர்வையும் எட்டுச்சு இப்பயும் லாக்அப் டெத் நடக்குது ஒன்னும் இல்லை ரெண்டு நடந்திருக்கு இது வரைக்கும் இதுக்கு ஒரு அதனுடைய சம்பவத்தினுடைய என்ன நடந்ததுன்றது கூட சொல்லலை அவங்க ஒரு விவாதம் வைக்கல ஒரு தலைப்பு கொடுத்து அந்த விஷயங்களை சொல்றது கூட முன் வரல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல ஊடகங்கள் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியலையே இல்லை இப்படி ஒட்டுமொத்த ஊடகமே திமுகவுடைய ஊதுகுடலாகவே இருக்கிறது அப்படிதான் தெரியுது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் இருக்கு இதுவரைக்கும் ஒரு ஆண்டு ஆட்சியை முடிய முடிய போகிற தொட்டு நிற்கக்கூடிய திமுக ஆட்சி இந்த ஓராண்டில் அடுத்து இன்னும் ஒரு மூணு ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாளில் கழிச்சு ஓராண்டு சாதனைன்னு புகழாரம் சூட்டுவாங்களே ஒழிய இந்த ஒரு ஒரு வருடத்தில் அவர்கள் என்னென்ன ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் இன்னைக்கு வந்து மின்தடை பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கிராமப்புறத்தில்லாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிடுச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது இன்றைக்கி வந்து ஊடகங்கள் அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டலை நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது அதை பற்றி சொல்லலை இன்றைக்கி வெளிநாட்டில் முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்காங்க வெளிநாட்டில் எந்த தொழிற்சாலையை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்டால் ஷாப்பிங் மாலை கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க அதுவும் தொழிற்சாலை தான்றாங்க அதனால் எவ்வளோ வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்கன்றது அதுக்கப்புறம் தான் ஆமாம் இது இது எல்லாம் ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும்

இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் சரிசமமாக தான் கொடுக்குறோம் அப்படின்றாங்க இவங்க ஊழல் செய்வதற்காக இந்த துறையை முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணமையா இல்லை மின்தடை ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பத்து வருடம் அன்னாதிமுக ஆட்சி இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் எங்கேயாவது மின்தடை ஏற்பட்டதா மின் பிரச்சினை ஏற்பட்டதா வந்து பல்வேறு நிலக்கரி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டதா எதுவுமே இல்லை முழுமையான பரிபூர்ணமாக மின்மிகை மாநிலமாகத்தான் தமிழ்நாடு நடைமுறைக்கு கொண்டு வருவோம் சொல்கிறாங்க ஆனால் முன்னே அப்படிதான் இருந்தது ஆமாம் அப்படிதான் இருந்துச்சு ஏற்கனவே கடந்த காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது ஆற்காடு வீராசாமி அவர்களால் பத்து பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் மின்தடங்களே அவரே விளையாடு அவரே சொன்னார் அவரே என்ன சொன்னார்னா இந்த ஆட்சி போதுன்னா அதுக்கு மின்சாரத்தினாலதான் போகணும் அதுக்கு பிறகு அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு வந்த பிறகு கடுமையாக போராடி மின்தடை பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சாங்க மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மின்சார மின் மின்சாரத்துறையை கண்ணும் ஒரு கண்ணும் கருத்தாக பார்த்து அதை நல்ல முறையில் கொண்டு வந்து மின்தடையே இல்லாத மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசாங்கம் இப்போது வந்து ஒரு வருட காலம் கூட ஆகலை நிலக்கரி தட்டுப்பாடு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறார்களோ எப்படியாவது அப்படின்னு மக்கள் வெளியில வாங்குறாங்க நம்ம வெளியே வந்து வாங்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறதாக ஊடகங்கள் செய்திகள் எல்லாம் சொல்லுது விவரங்கள் சொல்லுது கிசு ஒரு திமுகனாலே மின்வெட்டு வந்துடும் திமுகனாலே கரண்ட் வராதியா அப்படின்னு கிராமத்துல பேசுற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க ஒரு சொத்து மாதிரி அதை சேமிச்சு ஆமா இப்போ இந்த மின்வெட்டு பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறுது இப்போ போயிட்டு மின்வாரிய அலுவலகத்தை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கி அங்கே காவல்துறையினர் வந்து அது இது என்ன பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனையா இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான்ற குழம்பி போகிற அளவுக்கான ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு அதாவது அடுத்த லெவல் மின்வெட்டு அப்படிங்கிறது அடுத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பரிணாம வளர்ச்சி அடையுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல ஆமாம் அதாவது வந்துங்க இப்போ தொழிற்சாலை இருக்குது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கரண்ட்டு இல்லைன்னு வச்சுங்க இல்லை டீசல் போட்டு இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அது கூடுதல் செலவாகும் ஆக தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அப்போ வேலை இல்லாமல் அப்படியே நிறுத்தினாங்கன்னா என்ன ஆகும் ஒரு 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 கடைங்களில் இல்லை ஒரு சின்ன சின்ன வியாபார ஸ்தலத்துங்களில் கரண்ட் இல்லைன்னா அவங்க வந்து ஜென்ரேட்டர் போடுற மாதிரி ஆயிடுது அது கூடுதல் செலவாகுது ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நிலையில் வந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் இது ஒரு பெரிய இடர்பாடு இக்கட்டு சிக்கல் சிரமம் ஏற்பட்டு விடுகிறதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ளவில்லை இதன் மூலமாக மக்களுடைய கண்ணீரை காயத்தை வந்து மூலமாக இவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களின் வாயிலாக எப்படியெல்லாம் நாம் அதில் சம்பாதிக்கலாம் என்கிற நோக்கம்தான் இந்த இடத்துல இருக்கிறத தவிர முழு மின்மிகை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் மின்தடை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிலக்கரி தட்டுப்பாடு என்று சொல்லாமல் நிலக்கரிக்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் சமமாக பிரித்து தருகிறது தமிழகத்துக்கு மட்டும் ஏன் தரவில்லை என்கிற கேள்வி எழுகிற போது போதிய விளக்கத்தை தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக இந்த சட்டமன்றத்தில் வெளியே இருந்து வரலன்னா ஏன் வரலன்ற விளக்கத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக தான் சொல்கிறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின் தான் அதிமுக இப்போ மின்வாரியம் ஏற்கனவே நஷ்டத்தில் எங்கள் இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இதற்கான பொறுப்புகள் குறிப்பா சமீபத்தில் விவசாயிகளோட ஒரு காணொளி காட்சி ஏற்பாடு பண்றாங்க கோடிக்கணக்கான ரூபா அதற்கு செலவு பண்றாங்க நேர்ல நேர்லிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு செலவாகாது ரெண்டு கோடிக்கு மேல செலவு செய்யப்படுது இந்த ஊழல் செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த துறையில ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதா இல்ல அவர் சரியா கவனிக்கல எப்படி இது வந்து நீங்க ஊழல்லே ஊறி திழைத்தவர்கள் அவர்கள் வந்து எப்படி எல்லாம் ஊழல் செய்யலாம் எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அவர்களுக்கு முதல்ல வெளிப்படும் அது மட்டுமல்ல இந்த மின்சாரத்துறை ஏற்கனவே எழுபதனாயிரம் கோடிக்கு மேலே நஷ்டத்தில் இயங்குது டான்சிற்கோ அப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்து இந்த மின்தடை இல்லாத ஒரு பொழுதுகளை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அல்லும் பகலும் உழைச்சிட்டு இருந்து இதை ஏற்கனவே கண்டினியூஸாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வகுக்கணும் அதை விட்டுட்டு எதெல்லாம் இதில் மைனஸ் ஏற்படுத்தலாம் இந்த இதை செயற்கையாக ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம குளிர் காயலாம் குட்டையை கலைச்சி விட்டு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற திட்டம்தான் தான் போடுறாங்கன்னு சந்தேகப்படுறோம் இப்போ கடந்த பத்து ஆண்டுகள்ல நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் மிகச்சிறப்பா இந்த வாரியத்தை பாத்துக்கோ இப்ப என்னன்னா இதற்கான பிரச்சனைகள் வரும் இது தேவை இருக்கும் இதை நீங்க கவனிங்கன்னு சொல்லி சட்டசபையில முன்னரே சொல்றாரு அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே முன்னாடியே சட்டசபை கூட்டத்துல அவர் தங்கமணி ஐயா அவர்கள் சொல்றாங்க ஆனா அப்ப கூட எங்களுக்கு எல்லாம் தெரியும் போதிய அளவு மின்சாரம் நிலக்கரி கையிருப்பு இருக்குன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு அப்படி இருந்தும் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா இது என்ன ஒரு அலட்சியத்தை காட்டுது கவனக்குறை வா வருஷத்துக்கு ஒரு தான் ஏப்ரல்மே வருது இப்போ ஏப்ரல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே நிலக்கரி எவ்வளவு இருக்கு நம்மளுடைய ஹோல் எவ்வளவு தட்டு இருக்கு கையிருப்பு எவ்வளவு தட்டுப்பாடு எவ்வளவு எவ்வளவு தேவை இதையெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு செயல்பட வேண்டியது ஒரு அமைச்சருடைய தார்மீக கடமை அதை விட்டுட்டு இப்போ கவனக்குறைவு கவனச்சிதறல் இதில் முழுமையாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இல்லைனா வந்து இது ஒரு செயற்கை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தி இதன் மூலமாக வெளிமாநிலங்களில் இருந்து நம்ம மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சால் அதில் லாபம் சம்பாதிக்கலாமா என்கிற நோக்கம் இவையெல்லாம் சந்தேகத்துக்குள்ளதாகப்படுகிறது